இன்று முதல் 14 நாட்களுக்கு அரசு முழு ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் கரூரில் காய்கறி சந்தை பொது இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி பின்பற்றாமலும் காய்கறி வாங்க கூட்டம் கூட்டமாக குமிந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் வடிவேலுவிடம் கேட்கலாம். வணக்கம் வடிவேலு, தற்போது முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் வந்து காய்கறி சந்தைக்கு வந்து முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளி பின்பற்றாமல் கூட்டம் கூட்டமாக வந்துள்ளனர். இது குறித்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? மேலும் அந்த கடைகளுக்கு ஏதேனும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அரசு இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கு இன்று முதல் 14 நாட்கள் நடைபெறுகிறது உள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தி விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் காய்கறி சந்தை பொது இடங்கள் அணியாமலும் சமூக இடைவெளி பின்பற்றாமலும் காய்கறி வாங்க உழவர் சந்தை ரோட்டோர காய்கறி கடைகள் கூட்டம் கூட்டமாக நின்று காய்கறி வாங்கி சென்றனர். இதனால் கொரோனா தொற்று அதிகம் பரவும் நிலையில் கரூர் நகராட்சி நிர்வாகம் மூலம் அங்கங்கே நோய் தடுப்பு சக்திக்காக சுப கபசர குடிநீர் வழங்கப்படுகிறது. பேருந்து நிலையம் ரவுண்டனா அருகில் கிருமி நாசி தெளிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் தமிழக அரசு விதிமுறைகளை மீறி வரும் நபர்கள் மீது போக்குவரத்து துறை, காவல்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அங்கங்கே அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் வரும் நபர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகிறது. வாணிக வளங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இது குறித்து முற்றிலும் மூடப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது. இது இதே மாதிரி அதிக பேர் வந்து கூடுற இடத்துல வந்து நகராட்சி ஒரு முறை வந்து வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. அதை தொடர்ந்து மீண்டும் அதே இடத்துல இது பண்ணா அவங்களுக்கு வந்து பெயின் போட போறோம். இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் ரோட்டு ஓரங்களில் அதிகாரங்களில் கடைகள் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கும் ஒரு முறை வந்து போலீஸார்கள் அறிவுரை கூறியிருக்கிறார். அறிவுரை கேட்கவில்லைன்னா மீண்டும் அவங்கள மீது வந்து அபராதம் விதிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி வடிவேன்.